காதல் அழகான ஒரு வார்த்தை. எங்கிருக்கிறது இந்த காதல்? ஆயிரம் பேர் தன்னை காதலித்தாலும் கண்ணாடி முன்பு நின்று தன்னுடைய அழகை ரசிக்கின்ற பொழுது பருவப் பெண்ணின் பருக்களிலே ஒளிந்திருக்கிறது அந்த காதல். காலிங் பெல் அடித்தவுடன் ஓடி வந்து அரை கதவை திறக்கும் பெண்ணின் பேரழகிலே மயங்கி போன பிசாபாயின் கண்களிலே உள்ளது அந்த காதல். ஆயிரம் பேர் தன்னை பார்த்தாலும் பிளாட்ஃபார்ம் நடைபாதையில் நடந்து கொண்டு சென்றே தன் காதலின் நினைவுகளை அசை போட்டு கொண்டு செல்லும் அந்த பெண்ணின் கண்ணீரிலே உள்ளது அந்த காதல். பேருந்து நிலையத்திலே ஒரு சுவற்றின் ஓரமாக நின்று தன்னுடைய காதலனுக்கு தன்னுடைய டிஃபன் பாக்ஸில் இருந்து ஒரு நெல்லிக்கனியை எடுத்து ஊட்டுகின்ற அந்த காதலியின் கைகளிலே உள்ளது அந்த காதல். நாத்து நட வந்த தன்னுடைய பழைய காதலியின் முகத்தை பார்த்து தன்னுடைய காலிலே பாம்பு கடித்து விட்டதாய் பொய் சொல்லிவிட்டு வீட்டின் முற்றத்திலே படுத்து அழும் காதலனின் கண்ணீரிலே உள்ளது அந்த காதல். வார்த்தைகளும் சொற்களும் உணர்ச்சி அற்று போய் கிடக்கையில் மௌனத்தின் மொழிகளாக வெளிவருவது காதல். இப்படி சிறுவயது முதலே காதலை தொடர்ந்து திருமண பந்தத்திலே இணைகின்ற பொழுது திருமண வீட்டார் ஒருவருக்கு ஒருவர் உணவுக்காக சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுது திருமண இணையர்களாக இணைய இருக்கும் அந்த காதலர்கள் பரிமாறிக்கொள்ளும் ஒரு உதட்டோர புன்னகையில் ஒளிந்திருக்கிறது அந்த காதல். இப்படி காதலிக்கும் அனைவருமே திருமணத்தில் இணைய வேண்டும் என்று கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். ஒருவேளை அவர்கள் பிரிந்து போனால் கடைசி புன்னகையையும் கடைசி அழுகையையும் கடைசி கண்ணீரையும் பகிர்ந்து கொண்டு பிரியும் காதலர்கள் தத்தம் துணையரோடு இணைந்து என்றென்றும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளாமலே போகட்டும். அதுதான் அழகான காதல்.